அத்தியாவசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை திருத்தம் கொண்டு வந்து கார்பரேட்டுகள் நேரடியாக கொள்முதல் செய்யக்கூடிய ஒரு மோசமான ஏற்பாட்டை இந்த சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறது. எனவே இந்த மோசமான சட்ட திருத்தங்கள் வாபஸ் வாங்க வேண்டும், திரும்ப பெற வேண்டும் என்ற முறையிலே டெல்லியிலே விவசாயிகள் கூடுதலாக திரண்டு போராடி கொண்டிருக்கிற போது அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மறுத்து அவர்களை கடுமையாக தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆறாவது நாளாக வீதியிலே குளிரிலே அப்படியே சாலையிலே அமர்ந்திருக்கிறார்கள். எனவே உடனடியாக மத்திய அரசாங்கம் இந்த விவசாயிகள் விரோதமான மக்களுக்கு விரோதமான இந்த சட்டங்களை திருப்பப்பெற வேண்டும் என்று போராடுகிற விவசாயிகளுக்கு ஆதரவாக இன்றைய தினம் இங்கே சிஐடியூ சார்பில் வடசென்னை மாவட்டத்தில் இந்த மறியல் போராட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மறியல் போராட்டத்தையொட்டி மத்திய அரசாங்கம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை தீர்வு காண மறுத்தால் தொடர்ச்சியான மறியல் போராட்டம் வடசென்னை மாவட்டம் முழுவதும் நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். நிபந்தனை இல்லாமல் வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு அழைச்சிருக்காங்க, எதிர்த்து பார்க்குறீங்க? நிபந்தனை என்று பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும். நிபந்தனையின்றி என்று சொல்வது அவர்கள் இன்னைக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி அந்த இடத்துக்கு போங்க, இங்கே எல்லாரும் அசம்பிளாக வேண்டாம் என்றது தான் அவங்க நிபந்தனை. அங்கேருந்து வெளியே போனால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறோம் என்று அவங்க சொல்லியிருக்கிறது. விவசாயிகளை பொறுத்தவரை, விவசாயிகள் சங்கங்களை பொறுத்தவரை இந்த மூன்று சட்டங்களை முற்றிலுமாக திரும்பப் பெற வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய கோரிக்கை.